வணக்கம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லப்பட்ட இஸ்ரோ ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக செயல்படுற, அதாவது ஒரு இடத்துல செயல்படுற, கேரளாவில் செயல்படுற விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், கேரளாவில் திருவனந்தபுரத்தில் செயல்படுற விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், இந்த ஸ்பேஸ் சென்டருக்கு பார்த்திங்களா, இங்கே தான் வந்து வேகன்சி போட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷனுக்காக, அதாவது பிஇ பிடெக் படித்தவங்களுக்கான வேகன்சி வந்து இங்கே தான் போட்டிருக்காங்க. அது என்ன வேகன்சி, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, நீங்கள் வந்து அப்ளை பண்ண குவாலிஃபைடா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதோட நோட்டிஃபிகேஷன் இதுதான், ஓகேங்களா. இதுதான் திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் போட்ட வேகன்சி. இது வந்து 23/9/2021 போட்டிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து பிஇ பிடெக் பேச்சுலர் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மூணு குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இதில் பிஇ பிடெக் இந்த ரெண்டுமே ஒன்று தான். இதில் நிறைய பேருக்கு தெரியும் பிஇன்னு, ஓகே பிடெக்னா என்னது, நான் பிடெக் படிக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பிஇ பிடெக் ரெண்டுமே ஒன்று தான், அதாவது கேரளாவில் பிடெக் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஏரியாவில் பிஇன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா. அடுத்து வந்து பேச்சுலர் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலும் இங்கே வேகன்சி, அதாவது வேலை வாய்ப்புகள் போட்டிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து நிறையா, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேகன்சி, அதாவது பிஇ மெக்கானிக்கல், பிஇ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங், பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், ஓகே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஇ எல்லாமே பிஇ தான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டு மெட்ராலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் அண்டு பிஇ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. இது அவ்வளோ படித்தாலும் ஒவ்வொரு படிப்புக்கும் ஏற்ற மாதிரி வேகன்சி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. இதில் வந்து எவ்வளோ எவ்வளோ வேகன்சிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனோட, இதுக்கு ஜாதி அடிப்படையில் எதுவுமே வேகன்சி வந்து போடலை, மொத்தமாக தான் போட்டிருக்காங்க. அதாவது ஓபிசி எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி அடிப்படையில் போடல, மொத்தமாக போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் ஜென்ரல் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் ஓபிசியில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் எஸ்சியில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சிங்கிறது இதில் பார்த்துடுங்க. அடுத்து வந்து இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் பிஇ பிடெக், அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸு பிஇ பிடெக் 4-3 இயர் டியூரேஷன், ஓகேங்களா. அதாவது பிஇ பிடெக் வந்து 4 இல்லைனா 3 இயர் முடிச்சிருக்கணும். இந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு வித் நாட் லெஸ் தென் 65% மார்க், அதாவது 65% மார்க்குக்கு குறைவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் ரிஜெக்டட், ஓகேங்களா. நல்லா பார்த்துடுங்க, பிஇயில் 65% மார்க்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதுவும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கிளாஸ் டிகிரி 4 இயர்ஸ் டியூரேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு வந்து 4 இயர்ஸ் படிச்சிருக்கணும், அதுவும் 60% மார்க்குக்கு குறைவாக இருக்கக்கூடாது, ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சா. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்லி இந்தியன் நேஷனல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்தியாவில் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா. அடுத்து வந்து மேக்ஸிமம் ஏஜ் 30 இயர்ஸ், 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அது ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் 35 இயர்ஸ் கொடுக்குறாங்க, எஸ்சி எஸ்டிக்கு சாரி ஓபிசிக்கு 33 இயர்ஸ் கொடுக்குறாங்க, எஸ்சி எஸ்டிக்கு 35 இயர்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அதாவது ரிசர்வேஷன், நீங்கள் வந்து 35 வயசு வரைக்கும் ஓபிசி அப்ளை பண்ணிக்கலாம், எஸ்சி எஸ்டியும் அது மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல, அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வந்தாலே போதுமானது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும், ஓகேங்களா. ஏன்னா இன்டர்வியூ நடக்க போகிற டைமில் வந்து ஒரிஜினலாக தான் கொண்டு போகணும், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் கூட ஜெராக்ஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் வந்து இன்டர்வியூ நடக்கும்போது ஒரிஜினல் தான் நீங்கள் வந்து இருக்கணும், ஓகேங்களா. சரி, அடுத்து என்ன அப்படி சொல்லி கேட்போம். இது வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி ஆகணும், ஆஃப்லைன் கிடையாது, போஸ்ட் அனுப்புறது எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. இது வந்து டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வந்து ஓப்பன் ஆச்சுன்னா 24/9/2021 10 மணியிலிருந்து, டேட் ஆஃப் க்ளோசிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் 8/10/2021 சாயந்தரம் 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிடுது, ஓகேங்களா. அப்போ 8/10/2021 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும், ஓகேங்களா. அப்ளை பண்ணி முடித்தாதான் உங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும், அதாவது கரெக்டான இமெயில் ஐடி கொடுக்கணும். ஏன்னா இமெயில் ஐடிக்கு தான் வந்து உங்களோட கால் டிக்கெட் அந்த மாதிரி இன்டர்வியூவுக்கு அழைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து
கால் லெட்டர்லாம் அனுப்பிவிடுவாங்க. ஓகேங்களா, இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. அடுத்து வந்து பிஇ பிடெக் எல்லோருமே ஓபி சர்டிஃபிகேட் இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அங்கே இன்டர்வியூ டைமில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஓகேங்களா, டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்தே ஆகணும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோட்டோ எல்லாமே ஒரே மாதிரி தான், ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே. அதாவது அப்ளை பண்ணுற ஒவ்வொரு ஜாப்புக்கும் இதே ப்ரொசீஜராக இருக்கும். இதில் என்ன அப்படி சொல்லி வந்து கேட்டிங்கன்னா, என்ன ஒரு பெனிஃபிட்னால், நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நிறையா வேகன்சி பார்த்தீங்களா, அதுவும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதுங்க. கரெக்டாக லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ வந்து பெரிய அளவில் இருக்காது. நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வாரீங்க, உங்களுக்கு இந்த வேலை செய்ய சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்னா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அதாவது நாலஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க, உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பயமுடுத்துவாங்க. சும்மா நீங்கள் அதில் பயப்படக்கூடாது. ஓகேங்களா, இன்டர்வியூ அட்டன் பண்ணி கொஞ்சம் அப்படியே தைரியமாக பதில் சொல்லிட்டிங்கன்னா, போல்டாக பதில் சொல்லிட்டிங்கனால இவன் வந்து வருவான், இவன் வந்து ஒரு வருஷத்துக்கு வருவாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அழகாக இந்த அப்ரண்டிஸ் வேலையை தந்துடுவாங்க. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி நிறைய ஜாப் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களிடமிருந்து இப்போதைக்கு விடைபெறுகிறேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு ஜாப்போட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.